அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஸ்வரி பிரியா. நான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் சார்பாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டிடுறேன். சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டிடுறீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்க தொகுதியில்? முதல்ல நான் வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடணுங்க. நான் அதன் மூலமாக பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க, அந்த பகுதிகளில் குடியிருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் என்னுடைய முதல் சோழிங்கநல்லூர் தொகுதி. அப்படிங்கும் போது ஈசிஆர் ஓஎம்ஆர்லாம் வரும், அந்த தொகுதியில் உள்ள அந்த மெயினில் உள்ள மதுக்கடைகளை மூடணும். அதற்கு அடுத்தாற்போல் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ஒரு ஏரியா மிகப்பெரிய தொகுதி அப்படிங்கிறதுனால செம்மஞ்சேரி கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான வழிவகைகளை நான் செய்து கொடுக்கலாம்னு இருக்கேன். வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது. அவங்களோட தண்ணீர் பிரச்சனை, அவங்களோட மெயின்டெனன்ஸ்க்கே நான் சரியில்லாமல் இருந்துகிட்ருக்காங்க, அதை பண்ணணும். அதன் பிறகு குப்பை கிடங்கு, காலம் காலமாக எல்லாருமே தேர்தல் அறிக்கையில் சொல்கிற மாதிரி கச்சத்தீவு மீட்பு மாதிரி அந்த குப்பை கிடங்குங்கிறதும் அதே மாதிரி தான் தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெறுற ஒரு விஷயமாக தான் இருக்கே தவிர அதுக்கு களமிறங்கி யாரும் எதுவுமே செய்யலை. அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க தொகையும் வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கவே தயாராக இருக்கேன், அதை நிரூபிக்கணும். அதற்கு அடுத்தாற்போல் இந்த பேருந்துகள் வந்துங்க, ரெண்டு விதமான பேருந்துகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று டீலக்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ் டவுன், அதாவது எப்படி சொல்கிறதுனா நிறுத்தி நிறுத்தி எல்லா நிறுத்தங்களையும் நிறுத்துறது. ஆனால் ஈசிஆர் பகுதிகளில் அந்த பேருந்துகள் நிறுத்தப்படுவதில்லை. ஏன்னா இது விஐபி ஏரியா அப்படின்னு ஒரு பேரை முத்திரையிட்டு ஏழை மக்கள் பாதிக்கிற வகையில் அவங்களுக்கும் இரட்டிப்பு செலவு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 100-150 ரூபாய் அவங்க செலவு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க. கண்டிப்பாகவே நான் எம்எல்ஏ வேணால் அவங்களுக்கான வசதிகளை நம்ம அந்த பஸ் வசதி, ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் அவங்க உழைத்து அவங்களோட சம்பாத்தியத்துக்கு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க, அவர்களுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கணும். அதன் பிறகு ஐடி நிறுவனங்களை மேம்படுத்துறதுக்கான வகைகள், இங்கே நிறைய ஐடி நிறுவனங்கள் இருக்குது. பெங்களூர் தான் ஐடி ஹப்புன்னு சொல்கிறாங்க. நான் வந்து எம்எல்ஏ வேணால் சோழிங்கநல்லூர் தான் ஐடி ஹப்பாக மாற்றப்படும். தமிழ்நாடு அங்கே இருக்கிறத விட இங்கே பெருமையாக ஐடி துறையில் முன்னேற்றுவதற்கான பல அதாவது செயல் திட்டத்தோடு தான் பேசுகிறேன். நானும் ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டு தான். நம்ம வாய் வார்த்தைகளில் மற்ற கட்சிகள் போல் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்டு அது இலவசம் இது இலவசம்னு சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியலை கையில் எடுக்காமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து விட்டு எதையெல்லாம் இலவசமாக கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும் இலவசமாக கொடுத்து நாட்டோட வளர்ச்சிக்காக நம்ம முன்னேறோம். ஒவ்வொரு போராட்டமும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, மதுக்காண்டி நிறையா போராடி இருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு போராட்டம் நடக்கும்போது இந்த பண்ணுறோம் அது பண்ண சொல்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து மது கடையோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது, இது எப்படி சமாளிக்க போகிறீங்க? இல்லைங்க, அவங்களுக்கான தமிழ்நாட்டின் வருமானத்தில் அதிக பங்கு வகிப்பது வந்து டாஸ்மாகோட வருமானம் தான். மதுக்கடைகளோட வருமானம் 30,000 கோடிக்கு மேலே ஈட்டி கொடுக்கறதுனால அதை அதிகப்படுத்துறதை தவிர வேறு வழி அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி எத்தனையோ வழிமுறைகளில் நம்ம வருமானத்தை அதிகப்படுத்த முடியும், அந்த வழிவகை தெரியாததுனால அவங்க அதை தான் செய்வாங்க. அது ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏலாம் அப்படி இரண்டு சின்னங்களை வச்சுக்கிட்டு இந்த சின்னத்தில் தான் ஓட்டு போடுவோம், இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், பணம் கொடுத்தா ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மக்களையும் மாற்றி அவர்களும் ஏமாற்றி ஓட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலை மாறினாதான் டாஸ்மாகோட எண்ணிக்கையும் குறையும், அதிக விதவைகள் இல்லாத ஒரு தமிழகமும் உருவாகும். இன்றைக்கி அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடும், அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இலவசங்களை கொடுத்து கொடுத்தா இந்த திராவிட கட்சி வந்து இன்றைக்கி வந்து இலவசம் நம்பி தான் ஓட்டு கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே இலவசம் கொடுக்காம ஓட்டு சாத்தியமாகும்? இல்லை, இலவசங்களே கொடுக்காம அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது பொருளாதார நிபுணர்கள்ட்ட நானும் அதிக ஐஐடியில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள்ட்ட கூட நான் நிறைய சந்திப்புகள் நடத்தியிருக்கேன். அவங்கள்ட்ட பேசும்போதுங்க ஒரு இன்கம் அப்படிங்கிறத நம்ம உயர்த்துவதற்காக ஒரு சில இலவசங்கள் தேவைப்படுகிறது, அதை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது, அதை கொடுத்து தான் ஆகணும், அதை கொடுத்தோம்னா தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஆனால் ஏமாத்துற வகையில் ஒரு இலவசங்களை அறிவிக்கிறத தான் நான் ஏற்றுக்க மாட்டேன். இலவசம் எதற்கு தேவையோ அதற்கு கொடுக்கலாம். இப்போ விவசாயம் சார்பாக இப்போ நம்ம கட்சி சார்பாகவே 40 தொகுதியில் போட்டிடுறோம். இப்போ டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா விவசாயிகளுக்காக பண்ணணும்னா அவங்களுக்கு டிராக்டர் கொடுக்கலாம், நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான இயற்கை சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது மாதிரி நம்ம என்னென்னலாம் இலவசமாக கொடுக்க முடியும், விதைநெல் கொடுக்கலாம், இது மாதிரியான விஷயத்தை நம்ம இலவசமாக கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இலவசத்திலே வகைகள் இருக்குங்க. ஏமாற்றி ஓட்டு பெறுவதற்காக அறிவிப்பு கொடுக்கறதும் உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக சிந்தனை செய்து இந்த இலவசம் சாத்தியப்படுமா அந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியுமா? இன்றைக்கி 6 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது இவ்வளவு இலவசங்களை அள்ளி கொடுப்பதற்கு அவங்கள்ட்ட என்ன திட்டங்கள் இருக்குது? அந்த திட்டங்கள் சொல்லணும்ல, இலவசங்களா சொல்றவங்க அந்த திட்டங்களையும் சொல்லணும்ல. அந்த திட்டங்களை சொல்றதுக்கு தகுதியுடையவர்களாக இருந்தா நான் விவாதம் செய்ய கூட தயாரா இருக்கேன். என்னோட வந்து உட்கார்ந்து விவாதம் செய்யட்டும், நான் இலவசங்கள் கொடுப்பேன், ஆனால் எதை கொடுப்பேன் என்பதுதான் பொருளுங்க. இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை 100 ஆயிருச்சு, சிலிண்டர் விலை கிட்ட 900 வந்துருச்சு. இது குறைக்க முடியாது சொல்ற அதிமுக அரசு வந்து, நான் வந்து அமெரிக்கோட ஆட்சிக்கு வந்தால் நான் வந்து 6 சிலிண்டர் இலவசம் தரேன் சொல்றது நியாயமா? 7வது சிலிண்டரோட விலை என்னவாக இருக்கும்னு உங்களுக்கு சொல்லிடுங்க.
ஆறு சிலிண்டர் இலவசம் என்றால் ஏழாவது சிலிண்டரோட விலை என்னவாக இருக்கும்? இன்றைக்கே வந்து சிலிண்டரோட விலை 1000 ரூபாய் கிட்ட நெருங்கிட்டு ஒருவேளை அடுத்து 1500-2000 இருக்குமா அப்படிங்கிறத கேட்க சொல்லுங்கள். முதல்ல நியாயமாக பேச சொல்லுங்கங்க. முதல்ல வந்து நமக்கு வந்து மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க சிலிண்டருக்கு, அதை கொடுக்கலாம். இன்றைக்கி மத்திய அரசு வரியை விட மாநில அரசு வரி அதிகமாக திணிக்கப்படுது, அதை நிறுத்தலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏமாற்றி ஓட்டு பெறணும் அப்படின்னு நினைக்கிறது இன்னமும் மக்கள் முட்டாளாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாகவே ஒரு மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவங்களுக்கு தெரியாமலே ஒரு மாற்றம் வாக்காளர்கள் மத்தியில் நிலவுறது தெரியுது. அதனால தான் இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே பயப்படுற அளவுக்கு இருக்காங்க. எந்த புதிய கட்சிகளையும் வரக்கூடாதுங்கிறத இன்னைக்கு இப்போ சொல்லப்போனால் நம்ம கட்சி சார்பாக நாமினேஷன் செய்ய போன பல பேரை பல கேள்விகள் கேட்டு அவங்கள வந்து ரொம்பவே இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க மனநிலையை பாதிக்கிற அளவுக்கு மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், முடியட்டும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேசலாம். இரு பெரும் கட்சிகள் இருக்குது இன்னைக்கு தொகுதியில், அது இப்போ மக்கள் செல்வாக்கு பண செல்வாக்கு அப்படிங்கிற இரு பெரும் வேட்பாளர் இதை தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும்? கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. வாக்கு போடாதவங்க வாக்களிச்சாங்கன்னா நிச்சயமாகவே நல்லவர்களுக்கு தான் வாக்கு போடுவாங்க, அவங்க வாக்களித்தால் ஜெயிக்க முடியும். இங்கே வந்து ஏற்கனவே வாக்குப்பதிவு மிக குறைவாக இருக்குது, கிட்டத்தட்ட 50-60% தான் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இந்த எலெக்ஷனில் அதிகமான வாக்குப்பதிவு நடந்துச்சுன்னா ராஜேஸ்வரி பிரியாவோட வெற்றி உறுதி செய்யப்பட்டதான் நான் கருதுகிறேன். வாக்குப்பதிவு அன்னைக்கே நான் முடிவெடுத்துடலாம், வெற்றி பெறுவோமா தோல்வியுறுவோமான்னு. மேடம், இலவசங்கள் கொடுக்குறதுல திமுக அது ரெண்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து மூணாவதாக மக்களின் தலைவர் கமல் வந்து நான் தான் முதல்வன் 1000 ரூபாய் சொல்லி அவர் வேண்டாகிறாரு, இது எப்படி பண்ணுறாங்க? இல்லைங்க, இல்லத்தரசிகளுக்கு யாருமே ஏதாவதுங்க தேவைகள் 1000 இருக்கும்போது தேவையில்லாததை பேசுறது வந்து ஒரு மடத்தனமான ஒரு போக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தேவைகள் இன்றைக்கி படித்து விட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சுட்டு எத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க, அவர்களை பற்றி சிந்திக்காமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்துவோம்னு சொல்லாமல் பெண்களை அட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க எப்போதுமே என்ன நினைக்கிறாங்க, பெண்களுக்கு அறிவு குறைவுன்னு எடை போடுறாங்க. அதனால தான் எந்த அரசியல் கட்சியிலையுமே பெண்களுக்கான ஒரு உரிமையை கொடுக்கல. எந்த கட்சிகளும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 15 பேர் தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய கட்சிகளாக நீங்கள் சொல்லக்கூடிய அதிமுகவிலையும் திமுகவிலையும் வெறும் 15-16 பேருக்கு தான் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க பெண்களை எப்படி வச்சுருக்காங்க? அவர்கள் வந்து அறிவு சார்ந்தவர்கள் இல்லை, அரசியலுக்கு தகுந்தவர்களை சிந்திக்க திறன் இல்லாதவர்கள் நினச்சி, அவங்க சிந்தனை செய்ய முடியாதவங்க நினச்சி தான் இந்த இலவசங்களை அறிவிச்சிருக்காங்க. பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை நான் உருவாக்குவேன். ஏன் பெண்கள் தான் இல்லத்தரசியாக இருக்கணுமா? பெண்கள் இல்லத்தரசியாகவே தான் இருக்கணுமா? அவங்க வெளியில் வந்து சாதிக்கக்கூடாதா? அவங்களுக்கு எப்படி நீ சம்பளம் கொடுக்கறத கூட ஏற்றுக்கலாங்க. பெண்கள் தான் வீட்டு வேலை செய்யணும்னு சொல்கிறதுக்கு யாருக்குங்க உரிமை இருக்குது? அது என்ன மாதிரியான இன்றைக்கி வருங்காலம் எப்படி போயிட்டுருக்கு, அது என்ன மாதிரியான போக்கு, அதை நான் முதல்ல கேட்குறேன். அப்போ இதெல்லாம் வந்து ஓட்டுக்காக கவர்ச்சிக்கிற திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் செல்லாதுங்க, மக்கள் தெளிவாக இருக்காங்க. நன்றி, தேங்க்யூ.